BotterOnClick.com. 20 லிட்டர் கேன், 20 பிராண்ட்ஸ், டாப் பிராண்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டு. ISO கம்பெனி, தினமும் வந்து 3 டைம் டெலிவரி த்ரூ அவுட் சென்னை. ட்ராக் பண்ணுறது, டெலிவரி ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டியான கேன் வாட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து கம்பெனிக்கோ இல்லை வேறு எதுக்கோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த டெலிவரி வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. சார் வணக்கம். வணக்கம். வெரி ஹாப்பி டு மீட் யூ. 12th படிக்கிறப்போ ஏப்ரல் மாதத்தில், அதுக்கு முன்னாடி ரோஜா கூட்டம், அதாவது ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி, அதாவது இன்றைக்கி வந்து போஸ்டர்ஸ்காண்டி, போஸ்டர் பாய்க்காண்டி ஸ்கிராம்பிள் பண்ணுற இந்த சினிமா ஃபீல்டில் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஸ்ரீகாந்த் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி வந்து இன்றைக்கும் இருக்குது, அது வந்து ஒரு பெரிய வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு உங்கள்கூட பேசுனதில் ஒன்று தெரியுது, வர எனக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய தர்மசகலமாக இருக்குங்க. நீங்கள் 12th சொல்லும்போது உங்களுக்கு வயசு ஆகிடுச்சா இல்லை எனக்கு வயசு ஆகிடுச்சான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுது. இல்லை டைம் ஜஸ்ட் பாஸஸ். இல்லை என்னென்னா, அதான் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுது. அதுக்காக சொல்லலை, காலம் அப்படின்னு நாட்கள் போனதே தெரியல. இப்பயும் வந்து இதை இப்போ தான் ரீசெண்டாக ரோஜா கூட்டம் பண்ணமோ, ஏப்ரல் மாதத்தில் பண்ணமோ அப்படின்னு தோணுது. ஃபீல்ஸ் நைஸ். அண்ட் இன்றைக்கும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி, தமிழ் மக்கள் மனசில் வந்து இடம் பிடித்ததுக்கு, இடம் கிடைச்சதுக்கு, ஒரு முகவரியோ ஒரு அடையாளம் கொடுத்ததுக்கு நான் இன்னைய வரைக்கும் வந்து அவங்களுக்கு நன்றி கடன் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக இந்த படத்துக்கு வரேன், ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கே நிறைய விஷயம் இருக்குது. நம்பியார், நம்பியார் அப்படிங்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட இந்த நம்பியார் வேலையை வந்து நிறைய பேர் பார்த்து அதையெல்லாம் முறியடிச்சு தான் இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் சார் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளில கொண்டு வர்றது? ஆக்சுவலி தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், எப்படி நாட்கள் போச்சுனே தெரியல. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஷூட்டிங் பண்ணும்போது, சில வாக்குவாதங்கள் இருக்கும், டைரக்டருக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும், எங்களுக்கு சில விஷயங்கள், நான் ப்ரொடியூசர் ஸ்தானத்தில் சொல்கிறேன், சில விஷயங்கள் ஒத்து வந்திருக்காது, திருப்பி சரியாயிடும். பட் ஆன் ஹோல் அந்த படம் பண்ணும்போது நான் வெறும் என்ன ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டேன். நான் ப்ரொடியூசர்ன்ற இடத்துக்கு நான் வரவிரமில்ல, அந்த பொறுப்பை வேறு யாருக்கும் கொடுத்துட்டேன். ஏன்னா திருப்பி நாமளே கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஒரு தனி ஆஸ்பெக்ட், ஒருத்தர் பார்க்கணும், நடிப்புன்றது பார்க்கணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் டேரக்டர் கிட்ட சொல்லிட்டேன், சார் நான் வெறும் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் இருப்பேன், என்ன ப்ரொடியூசராக டீல் பண்ணாதீங்க, எது வேணாலும் அவங்ககிட்ட பேசிக்கோங்க, அவங்களும் உங்களுக்கும் இருக்கட்டும், நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நடிச்சிட்டு போகிறேன், அதில் தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. ஸ்மூத்தாக போச்சு, நாட்கள் போனதே தெரியல. படம் வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. எத்தனையோ விஷயங்கள், ரைட் ஃப்ரம் சென்சார்லேருந்து எடுத்துக்கோங்க, படம் இன்றைக்கி ரிலீஸுக்கு எடுத்துகிட்டு வர வரைக்கும் பல போராட்டங்கள். ஐ திங்க் சினிமா வந்து அந்த எப்போ சேட்டலைட்டுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து விளையாட ஆரம்பிச்சதோ 2013 எண்ட்லேருந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அதை நம்பி பண்ணியிருப்போம், அது மாறுது. படங்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாக எழுது, ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க மாட்டேன்றது. இன்றைக்கி வந்து ஒரு படம் வந்து சொன்ன டேட்டில் வருதுன்றது பெரிய அதிசயம். அதுக்கு ஒரு 100 நாள் போஸ்ட் ஓட்டிடலாம். அதாவது படம் வெளில வந்துருதா, இந்த சொன்ன டேட்டுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் படம் எடுத்துகிட்டு வர்றது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது பிரசவத்தோடு அதிகமான ஒரு வழி நினைக்கிறேன். அது அப்படிதான் இருக்குது. சென்சர் நீங்கள் சொல்கிறப்போ, சென்சர் அப்படிங்கிறது வந்து மேபி பர்சன் டு பர்சன் மாறுதோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இப்போ எழுதுங்க. நிறைய சம்மந்தமே இல்லாத படங்களுக்கு நான் யூ பார்க்குறேன், டிசர்விங் படங்களுக்கு யூ பேவோ இல்லை ஏ பார்க்குறேன், ஏன் அப்படின்னு தெரியறதில்ல. யூஆர் ஆர்டில் வித் சென்சர் போர்ட். நான் பெருசாக ஆர்கியூவே பண்ணலைங்க. அவங்க கேட்ட உடனே எல்லா ரெஸ்பெக்டுக்கும் நான் அக்ரி பண்ணேன். ஐ டோன்ட் நோ இஸ் இட் எத்திக்கல் ஆன் மை பார்ட் டு ஸ்பீக் ஆர் நாட், பட் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வெண்டிங் அவுட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, எந்த அடிப்படையில் சென்சார் போர்டு ஒர்க் பண்ணுது, என்னன்னு பார்க்குறாங்க. இஸ் இட் கேஸ் டு கேஸ் ஆர் ஒரு யூனிலேட்ரல், ஒரு யூனிஃபார்ம் ஆர்கனைசேஷன் டிசைடிங்கா அப்படின்றது பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வேறுபாடு இருக்குது. இந்தியா செக்குலர் கண்ட்ரின்னு சொல்கிறோம், எந்த வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். பட் நீங்கள் சென்சார் போர்டுக்கு வந்துட்டிங்கன்னா வேறுபாடு இருக்குது. நான் இன்னொரு படத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதுக்கு யூ கிடைக்குது. என் படத்தில் எந்த ஆபாசமான காட்சியும் கிடையாது, வன்முறை கிடையாது, ரத்த ஓட்டம் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது. நாங்கள் ஒரு அதாவது பெண்களை வந்து எந்த வகையிலும் தவறாக காட்டினது கிடையாது, அரசாங்கத்துக்கும் தவறாக எதுவும் பண்ணது கிடையாது. பட் அப்படி இருக்கும்போது நல்ல மெசேஜோ நல்ல விஷயத்த சொல்லணும், அட் தி சேம் டைம் என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். நான் வந்து ஒரு என்டர்டெய்னர் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் இன் அ க்ளீன் வே. அப்படி இருக்கும்போது அப்படியும் எனக்கு வந்து ஒரு யூஏ கொடுக்குறாங்கன்னும் போது யூ ஃபீல் டோட்டலி டிஸ்ஹார்டன். என்னென்னா எனக்கு நடந்து இன்னொருத்தருக்கு நடந்துருந்தால் பரவாயில்ல, அங்கே அந்த வேறுபாடு காடும்போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க,
இன்னொருத்தர் பார்க்கும்போது ஐ ஃபீல் சீட்டட். அது சொல்லக்கூட இது கேட்டால் சொல்கிறாங்க அந்த படத்துக்கு பண்ண டீம் வேறேங்க, இந்த படத்துக்கு பண்ணுற டீம் வேறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறுங்க. ஐ ஃபீல் நார்ம்ஸ் ஆர் ஆல் த சேம். இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிபடி, டு எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபிலிம். இட் இஸ் அ சேம், இட்ஸ் அ சேம் பிளாட்ஃபார்ம். அது எப்போ இதெல்லாம் சரியாகிறதோ ஐ ஃபீல் இட் இஸ் பெட்டர். இது ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்றா, பெரிய படம் சின்ன படம்னு வேறுபாடெலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட் இஸ் வெரி பேட், இட் இஸ் நாட் ஹெல்தி. இயக்குனர் கணேஷா அப்படின்ட்டு சும்மா அவரை புரட்டி பார்த்தப்போ வந்து ராஜமௌலி சார் கூட வந்து நிறைய அசோசியேட் ஆகிருந்தார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை படித்தேன். எப்படி சூஸ் பண்ணி? ஏன்னா இப்போது உங்களை மாதிரி ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்போ நிறைய சூசியா, ஏன்னா உங்கள் பணம் இது, அந்த பணத்துக்கு நீங்கள் பொறுப்பு, இதில் போட்டிருக்கிறது பல கோடிகள் அப்படிங்கிறப்போ வந்து இப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து டக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுக்கறது வந்து எப்படி, எந்த பேசிஸில் வந்து நீங்கள் பண்ணீங்க? ஆக்சுவலாக எனக்கு ஈஸியாக என்ன இருந்திருக்கோம்னா, ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் போயிருந்தேன் வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக நான் அவர்கிட்ட போயிட்டு காப்பியாகவே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம், ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி ஆரம்பத்துலேருந்தே வெரி பர்சன் ஹூஸ் இன் டு எக்ஸ்பெரிமெண்டிங், இல்லை டேக்கிங் ரிஸ்க். ஸோ முதல் படத்தில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சோ அதே வகையில் நான் ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் இருக்க முடியும்னு தோணுச்சு. ஸோ அப்படி தான் இந்த படம் நான் தயாரிக்கணுன்றது. ஆக்சுவலி நான் தயாரிக்கிறதாவே இல்லை, வேற ஒருத்தர் தயாரிக்கிறதா இருந்தாங்க. டைரக்டருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் டைரக்டருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், எதனால் தவறாச்சும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அவருக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் ஆன உடனே ஹியட் ஆஸ்மி, நான் சொன்னேன் நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு. சந்தானம் அவர்களை கேட்டேன் உங்களுக்கு எதனா அப்ஜெக்ஷன் இருக்கான்னு, பிரதர் நீங்களே பண்ணுங்கள் நான் எல்லா சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். அண்ட் ஹி சப்போர்ட்டட் மீ லாட். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. அவர் ஆர் கண்ணனும் திருப்பி விக்ரமன் சார்கிட்டையும் விஜேந்திர பிரசாத் சார் ராஜமௌலி சார் இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணியிருந்தார். நாட் சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வெரி ரிஃப்ரெஷிங். ஃபஸ்ட்டு நான் பார்த்த விஷயம் என்னென்னா, டீம் புதுசாக இருந்துச்சு, எந்த ஒரு படத்தோட சாயலும் இல்லை, காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருக்கலாம் நான் சொல்ல வரும்ல. இட்ஸ் எ நைஸ் என்ன சொல்லுவோம், ஒரு ஃபேண்டசின்னு இருக்குது, சைக்கலாஜிக்கல் த்ரில்லரும் சொல்லலாம், ராங் காமன் சொல்லலாம், எந்த ஜானரில் போடுறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி என்டர்டைனிங் வென் ஐ ஹர்ட் தி ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு புது எஃபர்ட்னு சொல்லுவேன், வி ஜஸ்ட் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு பிரிங் அவுட் அ நாவல் தீம். நிச்சயமாக படம் பார்த்துட்டு வெளில வரும்போது இந்த படம் மாறிஞ்சு அந்த படம் மாறிஞ்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. சம்திங் ரிஃப்ரெஷிங் அப்படின்னு தான் தோணும் உங்களுக்கு. இட் வில் பி குட் என்டர்டெயின்மென்ட். சந்தானம் அவரை பற்றி சொல்கிறப்போ, இப்போ உங்க கூட அவர் அசோசியேட் ஆனப்பமே வந்து அவர் பிக்கு ஆகணும்னு அவசியம் இல்லை, ஹி ஹேட் பிளெண்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஆக்சுவலி அவர் பண்ணுறது இல்லைன்னு சொன்னார் படங்கள், 23 படங்கள் கமிட் பண்ணி வச்சுருந்தார், 23 ஃபிலிம்ஸ், படங்களை ஆக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் அவரை மீட் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டை கேட்டவுடனே அவருக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இந்த கான்செப்டுக்காக தான் அக்செப்ட் பண்ணார். அதே நேரத்தில் நான் இன்றைக்கி வெளிப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னொரு ஆர்டிஸ்ட் அவர் மூலிமா வளர்ந்தா அதில் எனக்கு பெரிய சந்தோஷங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சொல்கிற ஒரு தாட் இருக்கும்போது, ஐ மீன் இந்த தாட் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இண்டஸ்ட்ரி ஸ்டில் ஹெல்தின்னு சொல்லி அப்படி தான் என்ன என்கரேஜ் பண்ணார். இ சைட் என்னால் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படி தான் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஆனால் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட நம்ப வேண்டாம் அப்படின்னு தோணுது, ஏன்னா அப்படி யாரையுமே பார்க்க முடியறதில்ல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இதான் நடந்துச்சு. ஏன்னா சந்தானம் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் பெயிண்ட் பண்ணுறது என்னென்னா நிறைய சம்பளம் வாங்குவார், கொஞ்சம் ஹெட் வெயிட்டு அப்படிங்குவாங்க. பட் இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில் கேட்குறப்போ 95% சொல்கிறது வந்து நீங்கள் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி டவுன் டு அர்த், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஒரு நாள் வந்து நாங்கள் அந்த சீனை ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், டைம் இருக்குதுன்னு சொன்னால் உடனடியாக அவங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அடுத்த சீனுக்கான டயலாக்ஸ்லாம் ஒர்க் பண்ணி உடனே அனுப்புங்க, இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இன்னொரு சீன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் ஒன் டேக் ஆர்டிஸ்ட், என்ன சேஞ்சஸ் பண்ணிட்டோம் டைரக்டர், லென்த்தி டயலாக்ஸில் கூட சேஞ்சஸ் பண்ணட்டும், அது அப்படியே ஒன் டேக்கில் பண்ணிடுறாரு. பிரில்லியன்ட், அதெல்லாம் ரியலி ஐ ஷுட் அப்ரிஷியேட். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு சாங் வந்து அவர் பாடியே ஆகணும்னு சொன்னோம், அது சுச்சுவேஷனலி அவர் பாடினா தான் கரெக்டாக இருக்கும், அதாவது எனக்கு அவர் குரல் கொடுக்கணும். ஸோ அந்த பாட்டுக்கும் அவர் ஃபஸ்ட் டைம் பாடியிருக்காரு. பிரச்சனை என்னென்னா அபஸ்ருதியிலேயே பாடணும், என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஸ்ருதி வந்துடும் இல்லையா. ஸோ அதை உடச்சி பாடணும். விஜய் ஆண்டனி சார் வந்து அது எப்படியாச்சும் அபஸ்ருதியில் தான் பாடணும்னு சொல்லி, அது ஒரு என்ன சொல்லும் குடிகார போதையில் பாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாட்டு ஆர் ஆமர் அப்படின்னு சொல்லி அது வந்து சந்தானம் ஒரே 1 hour 1.5 hours முடிச்சிட்டார். தெய்வம் கிடமை வந்தார், பண்ணிட்டாரு, தைரியமாக பண்ணி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு மேஜர் போர்ஷன் அவர் வந்து டப் பண்ணோம். ஸோ முன்கூடியாக நாங்கள் ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டோம், என்ன டைமிங், என்ன மீட்டரில் அவர் பேசுவார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நடிச்சிடணும். ஏன்னா டப்பிங் அதுக்கப்புறம் தானே பண்ணுவாங்க. ட்ரூ. ஸோ நான் மைண்டில் வச்சுக்க வேண்டியது சந்தானம் என்ன பாண்டிலேஷனில் பேசுவார், என்ன டைமிங்கில் பேசுவார்னு சொல்லி.
ஸோ இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார், வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். விஜய் ஆண்டனி இன்னைக்கு வந்து பெரிய ஹீரோ, அவர் வந்து உங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, அவருடைய பங்கு எவ்வளோ முக்கியமானது இந்த படத்தில்? அவரும் படம் பண்ணுறது இல்லைன்னு சொன்னார், வெளி படம் பண்ணுறதே கிடையாது, நான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் சார், நான் நடிக்கிறேன் சார், என்னால் மியூசிக்லாம் பண்ணுறதே இல்லை சார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஃபார் சம் ரீசன் ஐ வாண்ட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உங்களோட மியூசிக் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் சார், நீங்கள் கதையை கேளுங்க, இஃப் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட் லீவ் இட் அப்படின்னு சொன்னேன். உடனடியே கதை கேட்குறேன் அப்படின்னாரு. கேட்டுட்டு ஹி வாஸ் ஆல்சோ சேயிங் த சேம் திங்ஸ். அதான் நான் சொன்னேன், ரெண்டு பேருமே படம் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க ரெண்டு பேருமே படம் பண்ணாங்க, எனக்கு அது அமைஞ்சது. அது விஜய் ஆண்டனி சாரும் அதே மாதிரி தான், கோஆப்ரேட்டிவ், வெரி வெரி அக்காமடேட்டிவ், எனக்கு அவுட் ஆஃப் த வே நிறைய கைடன்ஸ் கொடுத்தாரு. ப்ரொடக்ஷன் டைம்லையும் இப்படி பண்ணுங்க, இப்படி காஸ்ட் கட் பண்ணுங்க எல்லாம் சொன்னார். சிலது அப்ளை பண்ண, சிலது அப்ளை பண்ணல, மேபி அடுத்த வாட்டி பண்ணுவேன், ஏன்னா ஹீ இஸ் வெரி ஆர்கனைஸ்டுங்க, இஸ் டூ ஆர்கனைஸ். மேபி நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதெல்லாம் நான் ஐ வில் புட் இன் டு யூனோ ஆன் புக்ஸ் அண்ட் கம்மிங் இன் டு ஆப்ரேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த வகையில் அவரும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார், நல்லா பண்ணார். எங்கள் டைரக்டர் அவர் எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் அவர் பொறுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணார். ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் பார்க்காத உச்சமே கிடையாது, மொதல் படத்துலேயே அது அவ்வளோ பெரிய ஓப்பனிங்காக ஒரு ஹீரோவாக வந்து ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது மாதவனுக்கு எந்த அளவுக்கு மாதவன்ற அந்த வருஷம் தான், அதாவது ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் வந்தப்போ நான் சின்ன பையன் அப்படின்னு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு கிரேஸ், அந்த புகழையும் பார்த்துருக்கீங்க, நிறைய அடிகளையும் பார்த்துருக்கீங்க லைஃப்பில். என்னன்னா ரீசெண்டாக சவுக் கார்பெட் பண்ணும்போது ஏன் இந்த படம் பண்ணேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கே வந்து நான் ஏன் இது பண்ணணும், ஏன் இப்படி ஆகணும், சொன்னது ஒன்று எடுத்தது ஒன்று ஆயிடுச்சு, ஐயோ எத்தனையோ குறைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வீட்டிலேயே நிறைய பேருக்கு பிடிக்கலன்னும் போது, யாருக்கு பிடிக்கலன்னும் போது நான் என்ன பண்ணுவேன், இப்படிலாம் இருக்குது. ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ். இல்லை ப்ரோ, எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, சரி இப்போ நான் உங்கள் பொசிஷன்லேருந்து வச்சுக்கங்களேன், ஐயா எதுக்கடா இது இவ்வளோ வலிக்குது, ஏதோ ஒன்று காசு இருக்குது, இதோட தொழில் கிளில் பண்ணிட்டு கம்மன் இருந்துடலான்ட்டு. பட் வாட் கீப்ஸ் யூ கோயிங்? ஏன்னா இவ்வளோ வருஷம் எந்த ஒரு நாள் கூட வந்து நான் உங்களை வந்து மூஞ்சி சுழித்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்ததில்லை. யூஆர் ஆல்வேஸ் ஃப்ரெஷ், யூஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ், பேசுகிற இடத்துலையும் சரி, முடிஞ்சளவுக்கு யூ ட்ரை டு மோட்டிவேட் பீப்புள். எப்படி அது உங்களால் ஒரு பர்சனாக பண்ண முடியுது? சிம்பிள் ஆஸ்பெக்ட், எங்கேயோ இருந்த எனக்கு, அதாவது நான் வந்து சாஃப்ட்வேர் சைடில் எங்கேனா போயிருக்கணும், ஒரு 9 to 5 ஜாப், வெதர் ஐ லைக் இட் ஆர் நாட் ஐ ஷுட் ஹவ் டன் இட். அப்படி இருந்த எனக்கு எத்தனையோ பேர் வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி கிடைக்குது, இந்த தமிழ் சினிமாவில் ஒரு இடத்து எப்படி எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேர் இஸ் சம் பர்பஸ் இன் இட் இல்லையா, அது வந்து காட் வந்து முடிவு பண்ணியிருக்காரு, நிர்ணயிச்சிருக்காரு. சி ஐ எம் நாட் அன் ஏத்திஸ்ட், ஐ பிலீவ் இன் காட். ஸோ எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நம்மளை இந்த சினிமாவுக்கு அனுப்பியிருக்காங்க. So we have to be here, there is something for us to achieve. Maybe enak selathu vandu seekrama kuduttaanga adukapram paadam solli kuduthirukanga kattukonu irukku. So naan and yethum paathirukken irakkum paathirukken, maybe inno achieve panna vendi nariya irukku, adukku naan nariya panna vendi irukku, menakada vendi irukku. I'll do that always. Idhu dhaan vandu ungala vandu keeps you going, never get demotivated. Ups and downs will be there, ellame success is also very temporary inga. இன்றைக்கி ஒருத்தருக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், யாரும் வந்து ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லவே முடியாது, இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டேர்ம். இல்லை சார், இப்போது வர டைரக்டர்ஸு இல்லை ஆக்ட்ரஸு இந்த நியூ ஜென்ரேஷன் 2012 மேலே எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி வந்து அன்றைக்கி நைட் நான் ரெடி பண்ணுறேன், நாளைக்கு காலைல ஹிட் ஆயிடணும், அப்புறம் 3 மாதத்தில் எனக்கு ஜாகுவார் கார் வேணும், அப்புறம் பீச்சில் ஒரு ஹவுஸ் வேணும், அவ்வளோதான். அதாவது 6 மாதத்தில் என் லைஃப் வந்து எல்லாமே ரெடி ஆகிடணும். ரெவன்யூ ஜாஸ்தி இருக்குங்க இப்போது, இப்போ இருக்கிற ரெவன்யூ அப்போ இல்லை. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே மாறுது. அப்போல்லாம் எங்களுக்கு படிப்படியாக தான் வந்து சம்பளம்னு இருந்துச்சு. இப்போ எடுத்த உடனே ஒரு படம் ஹிட்னவுடனே எல்லாரும் பறக்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா சார்? அப்போ வந்து ஐ வுட் சே ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆல்சோ கண்ட்ரோல்ட் இட். காஸ்ட் கட்டிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருந்துச்சு, ஏன்னா காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரேட் தெரியும், சினிமா இப்படி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ எல்லோரும் போட்டி போட்டு தானே காசு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணுது. அண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்றது வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு முன்னையோட. ஸோ அதே மாதிரி சக்ஸஸ் ஆல்சோ இஸ் கான் அப், டிக்கெட் ரேட்ஸ் எல்லாமே போயிடுச்சு, ஹையராக இருக்கு, ரெவன்யூ ஜாஸ்தி இருக்கு, அடிச்சா ஜாக் போட்டுறாங்க, இல்லா போச்சு அப்படின்றாங்க. முன்னே அப்படி கிடையாது இல்லை, 100 நாள், 50 நாள், 60 நாள், 75 நாள், இதெல்லாம் இப்போ எங்கே பார்க்குறோம். 13 நாள் ஆவரேஜாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹிட் அப்படின்னு சொல்கிற படம் 13 நாள் ஓடிச்சுன்னா பெரிய விஷயமா? உயிர் எனக்கு உயிர் வந்து நான் 110 நாள் பார்த்துட்டேங்க, 110 or 120 days நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி போஸ்டர்ஸே அடிக்க முடியல. இன்றைக்கி வந்து இட்ஸ் ஆல் அபவுட் 2 weeks அண்ட் 3 weeks மேக்ஸிமம். 100 நாள் அடிச்சிங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து ட்வீட் வந்துடும், எங்கே 100 நாள் கிடையாது, டை கிடையாதுங்க, 100 நாளுக்கான டையே கிடையாது. நம்மளா தனியாக ஒரு தியேட்டர் வச்சுக்கிட்டு நம்மளா ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ தான் முடியும்.
ஸோ இன்னைக்கு எல்லாரோட ரெவென்யூ ஆஸ்பெக்டும் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் இன்ஸ்டன்ட்டாக தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக கிரிட்டிசிசம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகி நீங்கள் வளர்ந்த அந்த தருவாயில் அன்றைக்கி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கூட்டம் தான் இருந்துச்சு. ஐ மீன் மேகசின்ஸ் உங்களுக்கு தெரியும் இவங்க உங்கள் பார்வையில் அது ரொம்ப சின்னதுங்க. அப்போ வேணால் சோஷியல் நெட்ஒர்க்கிங் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அந்த நீங்கள் சொல்கிற ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறீங்க இல்லையா, பத்திரிகையோ சரி இல்லை டெலிவிஷன் சைட்லேயோ சரி, கிரிட்டிசிசம்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கிரிட்டிக்ஸ்க்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஐ வுடன்ட் சே அப்போல்லாம் வந்து அந்த கிரிட்டிசிசம்ன்றது ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு விமர்சனம் வரும்போது பக்கு பக்குன்னு இருக்கும். பட் ஐ வுட் சே ஐ பி வெரி வெரி ஆனஸ்ட், இப்போ கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ் டூ, ஐ ஃபெல்ட் அப்போ இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டாக இருந்துச்சுன்னு சொல்லேன். இப்போ கொஞ்சம் அன்ரிஃபைன்டாக போயிடுச்சு. வெதர் ஈவன் ஆன்லைன் உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீங்கள் எப்படி வேணாலும் தரமராக கிரிக்கலாம், செக்குலர் கண்ட்ரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு சின்ன டெக்கரம் இருந்துச்சு, ஓகே இவ்வளோ வரைக்கும் போவானா இவ்வளோ வரைக்கும் இறங்க வேணான்னு. ஏன்னா அங்கே எண்ட் ஆஃப் த டே என்ன யோசிச்சாங்க, நாமளும் சினிமா வச்சு தான் வளர்ந்தோம் இல்லையா, ஹேண்ட் அண்ட் க்ளோவ் கண்டிப்பாக. பட் எங்கே வந்து தவறோ அங்கே வந்து தட்டி காமிக்கணும். பட் அட் தி சேம் டைம் அவங்களை எப்படியாச் கீழே எழுத்துணும்னு நினைக்கவே கூடாது. அதை மட்டும் நான் வேண்டாம்னு சொல்கிறேன். ஈவன் ஆன்லைன் மீடியாவில் எல்லா விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறது அதுதான், தவறுகள் சொல்லுங்கள் பட் டோன்ட் பீ கம்ப்ளீட்லி ஜட்ஜ்மெண்டல். ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆனஸ்ட்லி எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசஸுமே கடன் வாங்கி தான் படம் பண்ணுறாங்க. அண்ட் பல குடும்பங்கள் இந்த நம்பி இருக்குது. ஒரு படம் ஓடுறதுல மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸுக்கு. ஐ வுடன் சே கெட்ட படம் கூட ஓடணும்னு நான் சொல்ல விரும்பல. பட் அதுக்குன்னு நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஸ்க்ரீனுக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். விமர்சனம் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த வாட்டி இந்த தவறுகள் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து இது வந்து வழிகாட்டியாக இருக்கணும். இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே விமர்சனம், இது நிச்சயமாக ஐ வுட் லேர்ன், ஐ வுட் டெல் டைரக்டர் பாருங்க, இல்லை நான் ஆக்டராக நான் பார்த்துக்கணும், அடுத்த வாட்டி இது அப்ளை பண்ணக்கூடாது. It can be a mistake once. அடுத்த வாட்டி பண்ணது பிளெண்டர், அப்போ நீங்கள் கூப்பிட்டு கூட அடிக்கலாம். இந்த நம்பியார் உன்னை ரிலீஸ் ஆக போகுது ஒன்றும் சில நாட்கள். இந்த படம் என்ன மாதிரியான படம், உள்ளே என்ன தான் வச்சுருக்கீங்க ஹானஸ்டாக, அண்டு நாங்கள் எதுக்கு போய் இந்த படத்தை பார்க்கணும்? வெல், நான் வந்து சொல்கிறது இட்ஸ் அ என்டர்டெய்னர். நிச்சயமாக புதுமையான காட்சிகள் இருக்கும், நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், கிறிஸ்பாக பண்ணியிருக்கோம், வளவலான் இருக்கக்கூட படம் கிடையாது. 2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் இன்க்ளூடிங் கிரெடிட்ஸ். இதெல்லாம் தாண்டி நல்ல ஸ்டார் காஸ்ட் அண்ட் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. தி ஷுட் பி சம்திங் அன்யூஷுவல் இல்லையா, தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கணும். அந்த தாட் ப்ரொவோக்கிங் கான்செப்ட் இதில் இருக்கு. வழக்கமாக சந்தானம்ன்ற ஆஸ்பெக்ட் யோசிக்கிறத விட, அதாவது நம்பியாருக்கும் ராமச்சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவோம் அந்த சேட்டைகள் என்னன்றது தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான். இந்த கெட்டவன் தான் நம்மளை ஆட்டி படிக்கிறோம். எப்போ அந்த கெட்டவனை நம்ம அடிக்கிறோமோ நல்லவனாக மாறலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கிற நம்பியாரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சிட்டோன்னா நம்ம எல்லாருமே எம்ஜிஆர் தான். இதை தான் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். அது என்டர்டெய்னிங் வே, அவ்வளோதான். 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஆக்டராக அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருப்பாரா, இல்லை வந்து பல கிளைகள் விட்டு பல வேறு படங்களை தயாரித்து ஒரு நடிகராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் இருப்பாரா? நடிப்பு நான் டிஃபினட்டாக நான் விட மாட்டேன், என்னையும் நடிப்பு விடாதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் காட்ஸ் கிரேஸ். எனக்கு வேறு துறையும் தெரியாது, ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மட்டும்தான். நிச்சயமாக நடிகராக இருப்பேன். தயாரிப்பாளராக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன். என்னோடய சக்திக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு ட்ரையலோ இல்லை ஒரு ட்ரெய்லரோ வந்து இந்த படமாக தான் இருக்க போகுது. பட் ஐ கண்டினியூ டு டூ இட், குட் பேட் வாட் எவர் ஐ கண்டினியூ டு டூ இட் ஆஸ் லாங் ஆஸ் ஐ கேன். உங்களை ஒரு மோட்டிவேட்டட் யூத் பைண்டட் ஸ்கிரிப்டோடு இருக்கணும் இருக்காரு. எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் ஸ்ரீகாந்தோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்து அவங்க வந்து ஜாலியாக நரேட் பண்ணலாம்? ஆக்சுவலி எந்த ஸ்கிரிப்ட் இருந்தாலும் நாங்கள் கேட்குறோம். சில பேர் கேட்பாங்க, சத்தியமாக வேலையே இல்லையா, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கீங்களா, டெய்லி கதை கேட்குறீங்களே சொல்லி அந்த அளவுக்கு கதை கேட்குறோம். கதை கேட்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ பெஸ்ட் திங் டு ஹேப்பன். நிறைய தாட்ஸ் வரும் நம்மளுக்கு. பட் நீங்கள் என்ன மாதிரி கதைன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதையை கேட்கும்போது படமாக பார்க்கும்போது இந்த படம் ஓடுமா, நல்லா இருக்குமா, என்ஜாய் பண்ணுவோமா, நான் அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன்னா அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். இட் கேன் பி அ வெனி ஜானர். பட் எனக்கு ஒரு ஆசை, மீண்டும் எல்லாரும் நல்ல காதல் கதைகள், ஃபேமிலி ட்ராமா, எமோஷன்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வழக்கமாக ஹாரர், இதே த்ரில்லர்ஸ், வெறும் ஒரு பிளெயின் காமெடி, வெறும் ஒரு ஆக்ஷன் வேண்டாம், எல்லாம் கலந்த ஒரு என்டர்டெய்னர் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் எல்லா கிளைகளுக்கும், ஏ பி சின்னு சினிமாவில் பிரிக்கிறவங்களையும் அந்த எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் போகிற மாதிரி ஒரு கதை வேணும்.
ரொம்ப ஷார்ட்டாக டு த பாயிண்ட்டாக ரொம்ப நாள் கழித்து ஒருத்தர்கிட்ட பேசி பார்க்குறேன். அண்ட் யுவர் வெரி வெரி யுவர் கிளாரிட்டி இஸ் வெரி ஹை. ரொம்ப பாராட்டுறேன் பிரதர். அண்ட் ஐ எம் ப்ரிட்டி ஷுர் நம்பியார் வில் கிவ் யூ த சக்ஸஸ் யூ டு சர்வ். நீ வரும் படங்கள் நான் ஒரு அடிக்கடி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி பல இன்டர்வியூஸு ஒரு ஆக்டராக ஒரு ஹியூமன் பீயிங்காக நீங்கள் எவால்வ் ஆகிறத வந்து பார்க்கணும்னு ரொம்ப மனசார ஆசைப்பட்றேன். தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் டைம். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். தேங்க் யூ ஸோ மச். அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் அவுட் எவ்ரிபடி. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ ஸோ மச்.